swayam prabha digital india educated india வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம் ஸோ இந்த கிளாஸ்லேயும் அந்த டிஸ்கஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ லாஸ்ட் கிளாஸில் கடைசியாக என்ன பார்த்தோம்னா ஏபி இது வந்து சப்செட் ஆஃப் ஆர் இதில் வந்து ஒரு கவுண்டபிள் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் எக்ஸ்என் சப்செட் ஆஃப் ஏபி தென் இன்ஃபைனைட் செட் அல்லது இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் எக்ஸ் என் நாட் ஈக்குவல் டு எக்ஸ் எம் இப்படி இருந்ததுன்னா நம்மளால் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நாட் கண்டினியூஸ் ஒரு மொனட்டான் ஃபங்க்ஷன் இந்த செட்டப்பில் தேர் எக்ஸிஸ்ட் எஃப் ஃப்ரம் ஏகமாக பி டு ஆர் இஸ் அ இஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் Such is that number one f is discontinuous, discontinuous at every X n and F of X n plus minus F of X n minus.

இந்த டொமைனில் டென்ஸாக கூட இருக்கலாம் ஏக்கமாக பியில் டென்ஸாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஒரு கவுண்டபுள் செட்டு கொடுத்தாலும் ஏ அந்த இன்ட்ரவல்ல ஏக்கமாக பி நம்மளால் வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் சச் தட் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எவ்ரி எவ்ரி பாயிண்ட் இன் த கவுண்டபிள் செட் அண்ட் கண்டினியூவஸ் இந்த ரெஸ்ட் ஆஃப் த டொமைன் ஓகே இப்போ உதாரணத்துக்கு ஏக்கமா பி வந்து நம்ம ரியல் லைனே கூட எடுத்துக்கலாம் இங்கே செட் ஆஃப் ஆல் எக்ஸ்எனுக்கு பதிலாக க்யூவை கூட எடுத்துக்கலாம் ஓகே செட் ஆஃப் ஆல் எக்ஸ்எனுக்கு பதிலாக க்யூவை கூட எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இது இன்க்ரீஸிங் ஆகுது அதே நேரத்தில் இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எவ்ரி ரேஷ்னல் நம்பர் கண்டினியூஸ் அட் இந்த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ரேஷ்னல் நம்பர் இது ஒரு எக்ஸாம்பிள் ஆனால் இந்த புக்ஸில் வந்து இன்னொரு வெரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது அது ஃபங்க்ஷன் என்னென்னா ஸோ லெட் ஜீ ஃப்ரம் R to r be defined by defined by g of x is the zero upon a, x is a irrational number x is an irrational number one by n if x ஈக்குவல் டு எம்பை என் வித் எம்கமா என் ஜிசிடி இந்த கம்மா போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுனா கிரேட்டஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டு காமன் டிவைசர் ஜிசிடி ஆஃப் எம்கமா என் ஈக்குவல் டு ஒன் ஓகே எக்ஸு இரேஷ்னல்னால் ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ அப்போது அதோடைய காம்ப்ளிமெண்ட்டில் டிஃபைன் பண்ணணும் அப்போ காம்ப்ளிமெண்ட்லாம் வந்து ரேஷ்னல்ஸு ரேஷ்னல் வந்து எந்த ரேஷ்னல் நம்பரும் எப்படி எழுதலாம் எம் பை என் எம் இஸ் அண்ட் எம்இஸ் இர் எம் என் ஆர் இன்டிஜியஸ் எந்த ஒரு ரேஷ்னல் நம்பரும் எப்படி எழுதலாம் எம் டிவைடட் பை என் வேர் எம் அண்ட் என்ஆர் இன்டிஜியஸ் அண்ட் என் நாட் ஈக்வல் டு ஜீரோ அண்ட் என் நாட் ஈக்வல் டு ஜீரோ ஆனால் ஒரே ரேஷ்னல் நம்பருக்கு நமக்கு இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஒன் பை டூ எடுத்துக்கோங்க

அது எப்போ யுனிக்காக இருக்குன்னா அந்த ஜிசிடி வந்து ஒன்று அந்த கண்டிஷன் போட்டோன்னா எவ்ரி ரேஷ்னல் ஹேஸ் அ யூனிக் எக்ஸ்ப்ரெஷன் இஃப் ஜிசிடி இந்த அடிஷ்னல் கண்டிஷன் ஜிசிடி வந்து எம்கம் என் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற கண்டிஷன் போட்டோன்னா எவ்ரி ரேஷனல் கேன் பி யுனிக்லி ரிட்டன் ஓகே ஆஃப் த ஃபார்ம் எம்பை என் வித் திஸ் அடிஷ்னல் கண்டிஷன் ஸோ இப்போது எக்ஸு வந்து எம்பை எண்ணு இருக்குது வித் ஜிசிடி ஆஃப் என் ஒன்றுன்னா அந்த பாயிண்டோடைய இமேஜ் அந்த பாயிண்ட்டுடைய இமேஜ் என்ன ஒன் டிவைடட் பை என்னு எழுதுகிறேன் ஓகே இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷனு ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து தாமஸ் ஃபங்க்ஷன் நிறைய புக்ஸில் நீங்கள் வந்து இந்த நேமை வச்சு சர்ச் பண்ணலாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் கண்டினியூவஸ் ஆன் எவ்ரி இரேஷ்னல் நம்பர் ஸோ இங்கே ஆப்வியஸாக நம்ம ஈஸி டு அப்சர்வ் வந்து என்னென்னா ஜி இஸ்

அப்போது ஆனால் அதோடைய இமேஜ் என்ன ஜீரோ ஆனால் இங்கே அந்த ரேஷ்னல் ஃபங்க்ஷனுடைய வேல்யூ என்ன ஒன் பை என் உதாரணத்துக்கு வந்து இந்த இதே எடுத்துக்கோங்க ஆஃப் ஒன் பை டூ ஆஃப் ஒன் பை டூ என்ன ஒன் பை டூ ஆனால் இந்த சீக்வன்ஸ் எடுங்க இந்த சீக்வன்ஸ் எடுங்க ஸோ நம்ம வந்து இஸ் டிஸ்கண்டினியூவஸ் அட் ஹாஃப்னு சொல்ல போகிறோம் ஸோ ஜி இஸ் டிஸ்கண்டினியூவஸ் அட் so, equal to ஹாஃப் ஏன்னா ஹாஃப் வந்து ஒரு rational number, ஸோ இதே மாதிரியான ஆர்குமெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த sequence பாருங்கள் xn என் ஈக்குவல் டு அந்த ரேஷ்னல் நம்பர் ப்ளஸ் ரூட் டூ டிவைடட் பை என் ரூட் டூ டிவைடட் பை என் இது கண்டிப்பாக வந்து ஒரு irrational sequence, இது வந்து பிலாங்ஸ் to இங்கே q complement, பிலாங்ஸ் டூ q காம்ப்ளிமெண்ட் ஏன்னா ரேஷ்னல் வந்து field, ஸோ இந்த எக்ஸ் என் மைனஸ் இப்போ எக்ஸ்என் பிலாங்ஸ் டு க்யூன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் என் மைனஸ் ஹாஃப் ஆல்சோ பிலாங்ஸ் டு க்யூ ஆனால் இது வந்து ரூட் டூ டிவைடட் பை என் ரூட் டூ வந்து இர்ரேஷ்னலாக யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்என் பிலாங்ஸ் டு க்யூ காம்ப்ளிமெண்ட் உங்களால் கன்க்ளூட் பண்ண முடியும் அண்ட் இந்த கன்சிடர் எக்ஸ்என் ஈக்குவல் டு இந்த ஃபார்மில் எடுத்துக்கோங்க ரேஷ்னல் நம்பர் ப்ளஸ் ரூட் டூ பை என் தென் எக்ஸ் என் கன்வெர்ஜஸ் டு அந்த ரேஷ்னல் நம்பர் xn converges to the rational number நீங்கள் later half வந்து எந்த rational number இருக்கு நால் replace பண்ணிக்கலாம் okay எந்த rational number with gcd 1 இப்போது g of xn என்ன g of xn வந்து 0 g of xn this does not converge to g of half which is half அப்போது உங்களால் ஒரு irrational sequence produce பண்ண முடியுது converging to the rational number ஆனால் ஜி ஆஃப் அந்த எக்ஸ்என் அந்த இரேஷ்னல் சீக்வன்ஸோடைய இமேஜ் பார்க்குறீங்க அது ஜீரோ வருது பை டெஃபனிஷன் தேட் டஸ் நாட் கன்வெர்ஜஸ் டு ஜி ஆஃப் ஹாஃப் அல்லது ஜி ஆஃப் ரேஷ்னல் நம்பர் எம்பை என் ஓகே அப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எவ்ரி ரேஷ்னல் நம்பர் அதே நேரத்தில் இது வந்து ஜி இஸ் கண்டினியூஸ் ஆன் எவ்ரி இரேஷனல் ஜி இஸ் கண்டினியூவஸ் அட் எவ்ரி இரேஷ்னல் நம்பர் அட் எவ்ரி இர்ரேஷ்னல் நம்பர் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது இது வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஸோ வந்து பி பிலாங்ஸ் டுஸ் நாட் பிலாங்ஸ் டூ கியூ காம்ப்ளிமெண்ட்னு வச்சுக்கோங்க அதாவது எக்ஸ் நாட் வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பர் இப்போ இந்த இரேஷனல் நம்பரில் ஒரு ஸோ நீங்கள் வந்து இந்த இர்ரேஷ்னல் நம்பரை கண்டெயின் பண்ணியிருக்க மாதிரி ஒரு இன்டர்வல் பாருங்கள் ஸோ எக்ஸ் நாட் எடுத்துக்கோங்க எக்ஸ் நாட் எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒன் வச்சுக்கோங்க எக்ஸ் நாட் மைனஸ் ஒன் வச்சுக்கோங்க ஓகே எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒன் எக்ஸ் நாட் மைனஸ் ஒன் இப்போது ஜீரோ டு ஹாஃபில் ஜீரோ டு ஹாஃப் அதாவது இந்த லென்த்தோடு இந்த இன்டர்வலோடைய லென்த் டூ அதனால் நான் ஜீரோ டு ஹாஃப்னு வச்சுருக்கேன் இப்போ ஜீரோ டு ஹாஃபில் எவ்வளோ ரேஷ்னல் நம்பர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஒன் பை என் ஓகே என்ன கொஸ்டின்னு ஜீரோ டு டூவில் ஒன் செட் ஆஃப் ஆல் j by n such that j belongs to z இது வந்து subset of நீங்கள் you வந்து know, n fix பண்ணிக்குங்க fix fix n in n consider the set set of all j by n such as that j belongs to z j belongs to z and j this is contained inside 0 comma 2 this is contained inside 0 comma 2 இந்த set ஓடியே cardinality என்ன பிருத்து இருக்கப்போது ஓகே இந்த கார்டினாலிட்டி நான் இந்த செட் செட் வந்து என்ன ஆஃப் ஆஃப் ஆல் ஜே சச் பிலாங்ஸ் ஜெட் அண்ட் இஸ் அ சப்செட் ஜீரோ கமா என் தென் கார்டினாலிட்டி கார்டினாலிட்டிக்கு இந்த ஹேஷ் சிம்பிள் போடுறேன் கார்டினாலிட்டி ஆஃப் இஸ் அ நம்பர் இஸ் அ நம்பர் எதனால் இப்போ ஜீரோ எடுங்க டூ எடுங்க ஜீரோ வந்து டூ எடுத்துக்கோங்க அல்லது மைனஸ் ஒன் ஒன் எடுத்தாலும் சரி ஜீரோ டூ எடுத்தாலும் சரி ஓகே ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் இந்த செட்டு இப்போ உங்கள் மைனஸ் ஒன் ஒன்னையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம் மைனஸ் ஒன் ஒன்னையும் ரீப்ளேஸ் பண்ணாலும் இந்த செட்டு வந்து ஆல்வேஸ் ஃபைனைட்டு தான் ஃபார் ஃபிக்ஸ்டு என் டினாமினேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஜே பை என் இஸ் அ ஃபைனை செட் இன் ஜீரோ கமா டூ ஏன்னா இங்கே வந்து இது வந்து ஒன் பை என்னு வைங்க டூ பை என் இதே மாதிரி உங்களால் எவ்வளோ டேர்ம்ஸ் க கவர் பண்ண முடியும் இது வந்து இந்த நம்பர் என்ன டூ என் டிவைடட் பை டூ டூ என் டிவைடட் பை டூ அப்போ மேக்ஸிமே வந்து எவ்வளோ தான் இருக்குது இது வந்து ஜீரோ பை என் மேக்சிமே வந்து உங்களால் டூ என் ப்ளஸ் ஒன் எலமெண்ட் தான் இருக்குது ஸோ இந்த கார்டினாலிட்டி ஆஃப் ஏஎன் வந்து கார்டினாலிட்டி ஆஃப் ஏஎன் வந்து இஸ் ஈக்குவல் டு டூ ஒன் இது வந்து கொடுத்துருக்க எண்ணுக்கு கொடுத்துருக்க எண்ணுக்கு இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இப்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு எக்ஸ் நாட்னு சொல்லணும் கண்டினியூஸ் ஆக்ட் எக்ஸ் நாட்னு சொல்லணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா கிவன் எஃப்சிலன் ஸோ இந்த அப்சர்வேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்சர்வேஷன் இந்த அப்சர்வேஷன் கிவ் அண்ட் எஃப்சிலன் கிரேட்டர் தேன் ஜீரோ ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டெல்டா கண்டுபிடிக்க போகிறோம் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா அதை போறோம்னா எப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஸோ லெட் என் 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 நாட் இன் சச் தட் ஒன் பை இஸ் லெஸ் தேன் எப்சிலன் ஃபார் ஆல் ஆல் கொடுத்துருக்க நம்மளால் ஒரு என் கண்டுபிடிக்க முடியும் சச் தட் ஒன் பை என் இஸ் லெஸ் ஒன் பை என் இஸ் லெஸ் than epsilon ஃபார் ஆல் என் greater than or equal என் நாட் இது வந்து ஆர்கிமீடியன் Principle, அல்லது நேச்சுரல் நம்பருக்கு அப்பர் bound இல்லை பிரண்டு எதையாவது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து just use பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளால் ஒரு என் ஆட் கண்டுபிடிக்க முடியும் என் is இஸ் த லீஸ்ட் இன்டீஜர்னு வச்சுக்கலாம் is the இஸ் த லீஸ்ட் இன்டீஜர் ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆட் வந்து ஹண்ட்ரட்னால் என்னாட்டு வந்து தௌசண்ட்னு நீங்கள் எடுத்தாலும் இது ட்ரூ தான் ஓகே என் நாட்டு வந்து தௌசண்ட்னு எடுத்தாலும் வந்து இது ட்ரூ தான்

ஸ்டாட்டிஸ்ஃபைங் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ அதை வெரிஃபை பண்ண போகிறோம் அதை எப்படி வெரிஃபை பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த எப்ஸுலனை வச்சு ஒரு என் நாட் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ நோ ஃபார் எம் லெஸ் தேன் என் நாட் எம் லெஸ் தேன் என் நாட் ஃபார் எம் லெஸ் தேன் எம் எம் நாட் அண்ட் எம் இஸ் ஃபார் எம் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஃபார் எம் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் என் நாட் இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எல்லாம் பாருங்க இந்த நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா ஏ எம் இஸ் அ அட் செட் ஹேவிங் டூ எம் பிளஸ் ஒன் எலமெண்ட்ஸ் இன் ஜீரோ கமா டூ டூ எம் ப்ளஸ் ஒன் in இன் டூ அதை ஏற்கனவே நம்ம அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த மாதிரி எத்தனை செட்டு இருக்குது ஏஎம் இந்த மாதிரி அதாவது M less than N0 மாதிரி எத்தனை செட்டு இருக்குது ஏ ஒன் ஏ டூ எக்ஸட்ரா ஏ சஃபிக்ஸ் என் நாட் மைனஸ் ஒன் ஓகே உங்ககிட்ட ஃபர் எவ்ரி எம் ஏஎம் இஸ் அ ஃபைனை செட் ஹேவிங் டூ எம்

டூ எம் ப்ளஸ் அதாவது 3 ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் எக்ஸட்ரா டூ இன்டூ n0 minus மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் Okay. ஓகே இப்போ இது இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா நீங்கள் ஒரு பாருங்க பாருங்கள் to 2 டூன்னு ஒரு interval பாருங்கள் அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு இன்டர்வல் பாருங்கள் பி நாட் மைனஸ் ஒன் பி நாட் பிளஸ் ஒன் அல்லது எக்ஸ் நாட் மைனஸ் ஒன் எக்ஸ் நாட் பிளஸ் ஒன் ஓகே எக்ஸ் நாட் பிளஸ் ஒன் இப்போ இந்த இன்டர்வலோட லென்த்து டூ இந்த இன்டர்வலோட லென்த்தும் டூ இப்போ இதில் வந்து எத்தனை ரேஷ்னல் நம்பர்ஸ் ஹேவிங் டினாமினேட்டர் சம் ஃபிக்ஸ்டு நேச்சுரல் நம்பர் இதில் வந்து டென் இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ்னு வச்சுக்கோங்க ஃபைவ் ஃபைவ் டினாமினேட்டர் உள்ள ரேஷ்னல் நம்பர்ஸ் இதில் எத்தனை இருக்குது உதாரணத்துக்கு இதில் லெவன் இருந்ததுன்னா இந்த இன்டர்வல்லையும் லெவன் தான் இருக்கும் இந்த இன்டர்வல்லையும் லெவன் தான் இருக்கும் அஃப்கோர்ஸ் நியூமரேட்டர் வந்து வேறு எதுனாலும் இருக்கலாம் ஆனால் டினாமினேட்டர் வந்து ஃபைவ் உள்ள ரேஷ்னல் நம்பர்ஸ் இந்த இன்டர்வலில் எத்தனை இருக்கும் அதே நேரத்தில் ஜீரோ டூ டூவில் எத்தனை இருக்கும் ஸோ ரெண்டு இன்டர்வல்லையும் வந்து சேம் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் வித் டினாமினேட்டர் ஃபைவ் அது வந்து ஃபைக்கு மட்டும் ட்ரூ கிடையாது வேறு எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எதனாலன்னா இங்கே லென்த்தை வச்சு தான் நம்ம இதை டிவைட் பண்ணியிருக்கோம் நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே வந்து ஒன் பை ஃபைவ் டூ பை ஃபைவ் இங்கே வந்து டென் பை ஃபைவ் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உங்களால் இங்கே வந்து பாயிண்ட்ஸு மார்க் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு டிரான்ஸ்லேஷனாக ஜீரோக்கமாக டூவை நீங்கள் வந்து அப்படியே இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் கமா டூவாக அப்படியே இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அல்லது இங்கே உள்ளதை அப்படியே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் ஸோ அதை வச்சுட்டு ரேஷ்னல் நம்பர்ஸு இங்கே டினாமினேட்டர் வந்து ஃபைவ் வர்ற மாதிரி சம் நம்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் வித் டினாமினேட்டர் ஃபைவ் இந்த செட்டில் இருக்கும் ஓகே இந்த செட்டில் இருக்கும் இப்போ அப்படி பார்த்தோன்னா இங்கே வந்து டினாமினேட்டர் ஒன்று வச்சு ஏ ஒன் அதுதான் வந்து அந்த செட்டு ஏ டூங்கிறது வந்து டினாமினேட்டர் டூ உள்ள ரேஷ்னல் நம்பர்ஸு அண்ட் ஸோ ஒன் இப்போ இதோடைய கார்டினாலிட்டி வந்து இந்த சம்மு இந்த யூனியன் ஆஃப் திஸ் செட் ஏ ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் தி செட் இது வந்து ஃபைனைட் செட் இது வந்து ஃபைனைட் செட் இந்த இது எல்லாமே இந்த இன்டர்வலில் இருக்குது இது எல்லாமே இந்த இன்டர்வல் கமா டூவில் இருக்குது ஏன்னா அப்படி தான் நம்ம எடுத்திருக்கோம் அப்போ அதே நம்பர் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் இந்த இன்டர்வல்ல இருக்க போது ஹூஸ் டினாமினேட்டர்ஸ் ஆர் ஒன் டூ எக்ஸட்ரா என் நாட் மைனஸ் ஒன் ஓகே என் நாட் மைனஸ் ஒன் ஸோ நான் இந்த நம்பரை வந்து ஒரு ஒரு எம்முன்னு வச்சுக்கிறேன் ஓகே எம்முன்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த ஆர்கியூமெண்ட்டை யூஸ் பண்ணோம்னா தென் த இன்டர்வல் த இன்டர்வல் எக்ஸ் நாட் மைனஸ் ஒன் x naught plus one has has exactly m number of rationals whose denominator d naught denominator is

இங்கே எக்ஸ் நாட் மைனஸ் ஒன் இன்னும் நம்ம டெல்டா சூஸ் பண்ணலை எஃப்சிலனை வந்து கிவன் எஃப்சிலன் நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கோம் இப்போ டெல்டா சூஸ் பண்ண போகிறோம் இப்போ என்னென்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டை நான் அவாய்ட் பண்ணி ஒரு ஓப்பன் பால் ட்ரா பண்ணணும் எக்ஸ் நாட்டுக்கு அது வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கே எக்ஸ் நாட்டு கூட எவ்வளோ க்ளோஸரானாலும் இருக்கணும் ஆனால் ஒன்லி டூ பாயிண்ட்ஸாக இருந்தார் ஓகே டூ பாயிண்ட்ஸாக இருந்தார் இப்போ வந்து எக்ஸ் நாட்டை சுற்றி நம்ம ஒரு டெல்டா ஓப்பன் பால் ட்ரா பண்ணணும் ஆனால் இந்த ரெண்டு பாயிண்ட்டை அவாய்ட் பண்ணணும் எப்படி அதை ட்ரா பண்ணுறது இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து ஒய் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை ஒய் டூ வச்சுக்கோங்க ரேடியஸ் வந்து ஒய் டூ மைனஸ் எக்ஸ் நாட் பாருங்க அதே நேரத்தில் எக்ஸ் நாட் மைனஸ் ஒய் ஒன் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பரை விட சின்னதாக இருந்ததுன்னா அந்த டெல்டா வந்து அந்த நெபருட் வந்து இந்த ஒய் ஒன்னையும் ஒய் டூயும் கண்டைன் பண்ணியிருக்க இல்லை இப்போது இந்த எக்ஸ் நாட் வந்து இரேஷ்னலுங்கிறதுனால இந்த ரேஷனல் நம்பர் எதுவுமே எக்ஸ் நாட்டுக்கு ஈக்குவல் கிடையாது அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து லெட் டெல்டா இஸ் லெஸ் தேன் மினிமம் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் நாட் மைனஸ் எம் பை ஜே அல்லது எக்ஸ் நாட் மைனஸ் ஆர்

n0-1 மைனஸ் ஒன் அதாவது பிங்கிற செட்டு என்னென்னா இந்த இன்டர்வல் x0 நாட் மைனஸ் ஒன்னுலேருந்து எக்ஸ் நாட் ப்ளஸ் உள்ள அந்த interval உள்ள இன்டர்வலில் உள்ள ரேஷ்னல் நம்பர்ஸு ஆனால் டினாமினேட்டர் வந்து என்னென்னா ஒன் டூ த்ரீ எக்ஸட்ரா என் நாட் மைனஸ் ஒன் வந்து வேறு ஏதாவது இருக்க முடியாது ஓகே டினாமினேட்டர் வேறு ஏதாவது இருக்க முடியாது டினாமினேட்டர் cannot be greater than n0 கேனாட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ஆட் டினாமினேட்டர் வந்து ஒன்னுலேருந்து என்ஆட் மைனஸ் ஒன்று வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்போ இந்த செட்டு வந்து ஃபைனைட் செட் இந்த செட்டு பிங்கிறது வந்து ஃபைனைட் செட் இப்போ நான் இங்கே வந்து ரெண்டு பாயிண்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணி நம்மளால் ஒரு ஓப்பன் நைபர்வுட் வரைய முடியும்னு சொன்னனோ அதே மாதிரி நான் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இங்கே பியில எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு நோட் தேட் கார்டினாலிட்டி ஆஃப் பி இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எம் நான் இங்கே வந்து எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டி எம்னு எழுதியிருக்கேன் ஆனால் அதை விட கம்மியாக கூட இருக்கலாம் கார்ட்னாலிட்டி ஆஃப் பி வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டீஎம் விச் இஸ் அ ஃபைனைட் நம்பர் விச் இஸ் அ ஃபைனைட் நம்பர் அப்போ இது வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்க போகுது இது பாசிட்டிவ் நம்பர்னால் நான் இப்போ வந்து இந்த டெல்டா வந்து இதை விட சின்னதாக எடுத்திருக்கேன் டெல்டா வந்து இதில் மினிமம் இது எல்லாத்த விட மினிமம் அப்போ என்னென்னா இந்த இன்ட்ரவலில் எக்ஸ் நாட்டு எக்ஸ் நாட் ப்ளஸ் ஒன் எக்ஸ் நாட் மைனஸ் ஒன் இதில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்குது க்ளோசர் டு க்ளோசர் டு எக்ஸ் நாட்டாக இருக்கலாம் ஆனால் நான் இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் எக்ஸ் நாட்டுக்குள்ள டிஃப டிஸ்டன்ஸை பார்க்குறேன் அது எல்லாமே பாசிட்டிவ் ஃபைனைட் நம்பர் ஆஃப் மினிமம் பார்க்குறோம் நம்மக்கிட்ட ஒரு ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது அதில் மினிமம் பார்க்குறோம் மினிமமும் பாசிட்டிவாக இருக்க போகுது நான் இந்த இதை டெல்டாவை ரேடியஸாக வச்சு நான் ஒரு ஓப்பன் நெபர்ஹூட் வரைஞ்சேன்னா அந்த ஓப்பன் ஹூட் வந்து இந்த எந்த பாயிண்ட்டையும் கண்டைன் பண்ணியிருக்க போகிறது இல்லை எதனாலன்னா இங்கே வந்து இந்த ஓப்பன் நைபர்ஹுட் என்ன வரப்போகுது இது எக்ஸ் நாட்டு இது எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா இது எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா ஆனால் இந்த ரேஷ்னல் இந்த இந்த பியில் உள்ள ஒவ்வொரு ரேஷ்னல் நம்பருக்கும் எக்ஸ் நாட்லேருந்து வரக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன கிரேட்டர் தேன் டெல்டா கிரேட்டர் தேன் டெல்டா அதனால் இதில் உள்ள எந்த ரேஷ்னல் நம்பரும் இந்த இன்டர்வல்குள்ளே வரப்போகிறது கிடையாது ஓகே இந்த இன்டர்வல்குள்ளே வரப்போகிறது கிடையாது அப்போ நம்மளுடைய டெல்டா என்னென்னா இதுதான் நம்மளுடைய டெல்டா இப்போ இந்த மாதிரி டெல்டா எடுத்தோன்னா என்ன ஆக போகுது இந்த மாதிரி டெல்டா எடுத்தோன்னா இஃப் பி பை பிலாங்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா தென் கியூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என் நாட் q is greater than or equal to n0 நாட் அதாவது இந்த டினாமினேட்டர் வந்து நான் இங்கே வந்து q இன்டர்செக்ஷன் போட்டிருக்கிறேன் q இன்டர்செக்ஷன் அதாவது p பை க்யூங்கிறது வந்து ரேஷ்னல் நம்பர் அண்ட் it பிலாங்ஸ் to எக்ஸ் நாட் மைனஸ் delta எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டானால் க்யூ வந்து அந்த டினாமினேட்டர் வந்து greater than or equal to n0 நாட் இந்த இந்த ஃபங் இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன இருக்க then what is g of p by q வாட் இஸ் ஜி ஆஃப் பி பை கியூ ஜி ஆஃப் பி பை க்யூ இஸ் ஒன் பை க்யூ பை டெஃபனேஷன் ஓகே ஜி ஆஃப் பிபை க்யூ இஸ் ஒன் பை க்யூ பை டெஃபனேஷன் இங்கேயே வந்து நீங்கள் ஜிசிடி வந்து ஒன்றுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க ஜிசிடி ஒன்றுன்னா வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஓகே இஃப் ஜிசிடி வந்து ஒன்னாக ஜிசிடி ஒன்னாக இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் ப்ராப்ளம் வரும் ஏன்னா இங்கே உதாரணத்துக்கு வந்து இங்கே என்னாட் வந்து ஹண்ட்ரட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து ஜே வந்து ஃபிஃப்டி ஒன்னால் டூ டைம்ஸ் ஜே வந்து என்ன வரப்போகுது ஹண்ட்ரட் அண்ட் டூ ஸோ ஒரு சில நம்பருக்கு வந்து நம்ம அந்த ஜிசிடி நாட் ஈக்குவல் டு ஒன்னு அஸ்யூம் பண்ணோன்னா ப்ராப்ளம் வரும் ஸோ நம்ம வந்து யூனிக் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்க்குறோம் ஸோ அது பார்க்கும்போது க்யூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈகோல் டு என் நாட் ஓகே க்யூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈகோல் டு என் நாட் ஸோ நான் அதையும் இங்கே எழுதிக்கிறேன் ஜிசிடி ஈக்குவல் டு ஒன் வித் ஜிசிடி ஈக்குவல் டு ஒன் அந்த மாதிரி இருந்ததுன்னா க்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தன் ஆர் ஈகோல் டு என் நாட் அப்போ ஜி ஆஃப் பிக்யூ என்ன இட் இஸ் ஒன் பை கியூ பட் ஒன் பை கியூ இஸ் லெஸ் தேன் அப்சுலண்ட் என்ன ரீசன் அஸ் கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் நாட் அஸ் கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் நாட் இப்போ ஃபைனலாக என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நம்ம மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் பி பை க்யூ மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் இது வந்து என்னென்னா ஒன் பை கியூ மைனஸ் ஜீரோ ஏன்னா எக்ஸ் நாட்டுங்கிறது வந்து இரேஷனல் பாயிண்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஜீரோ ஜி ஆஃப் பிக்யூ ஒன் பை க்யூ இது வந்து லெஸ் தேன் epsilon ஆஸ் q greater than or ஈக்குவல் டு என் நாட் ஓகே இப்போ வந்து ஒரு ரேஷ்னல் நம்பர் the இந்த கண்டிஷன்னா அதோடைய image வந்து ஜி ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு எஃப்சுலன் இருக்கு இருக்குது irrational number நம்பர்னால் அது வந்து ஜீரோவாக இருக்க போது ஏன்னா இப்போ y எடுத்துக்கோங்க ஒய் இஸ் அஇரேஷனல் நம்பர்னு வைங்க number நம்பர்னால் ஜி ஆஃப் ஒய்இஸ் ஆல்சோ ஜீரோ ஸோ இங்கே இதை வந்து நம்ம அந்த ஈக்குவேஷனை எதுக்கு வெரிஃபை பண்ணணும்னா எப்போ வந்து இந்த என்ட்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓபன் பால் அது வந்து ரேஷனல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளம் எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா இஸ் ரேஷ்னல் நம்பர்னா தான் நம்ம இதை வெரிஃபை பண்ணணும் இது வந்து நம்பர்னு நம்பர் எக்ஸ் பிலாங்ஸ் டு கியூ காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் எக்ஸ் நாட் மைனஸ் டெல்டா எக்ஸ் நாட் பிளஸ் டெல்டா இம்ப்ளைஸ் ஜிஆப் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஜீரோ ஜிஆப் எக்ஸ் இஸ் ஆல்சோ ஜீரோ ஸோ இது வந்து என்ன இது வந்து ஜீரோ விச் இஸ் ஆப்வியஸ்லி லெஸ் அன் அப்சுலன் ஸோ ரேஷனல் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வெரிஃபை பண்ணணும் அதை நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ணிட்டோம் ஓகே அதை நம்ம ஏற்கனவே வெரிஃபை பண்ணிட்டோம் ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ் அட் எவ்ரி இரேஷ்னல் நம்பர் டிஸ்கன்டினியூவஸ் அட் எவ்ரி ரேஷ்னல் நம்பர் ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம் அது என்னென்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் கண்டினியூஸ் அட் இவ் எவ்ரி இரேஷ்னல் நம்பர் பட் நாட் கண்டினியூஸ் அட் எவ்ரி ரேஷ்னல் நம்பர் இப்போ ஒரு கொஸ்டின் நமக்கு வந்து வரலாம் நம்ம நம்மளால் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் விச் இஸ் டிஸ்கண்டினியூஸ் அட் எவ்ரி இரேஷ்னல் நம்பர் பட் கண்டினியூஸ் அட் ரேஷ்னல் நம்பர் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியுமா ஸோ கொஸ்டின் என்னென்னா இஸ் த

இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நோ இதுக்கு ஆன்சர் வந்து நோ இது ஏன் ஆன்சர் நோன்னா நம்ம வந்து பேர்ஸ் கேட்டகிரி தீயரத்தில் உள்ள கொஞ்சம் ரிசல்ட்ஸை நம்ம ரீகால் பண்ண வேண்டியிருக்கு ஸோ பேர்ஸ் கேட்டகிரி தீயரம் என்ன பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ்னா எக்ஸ் இஸ் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் தென் எக்ஸ் கட் பி ரிட்டர்ன் அஸ்

X Complete Metrics பேசின் வைச்சுக்கோங்க, R, நம் Rன் வைச்சுக்கலாம் R equal to union intersection n equal to 1 to infinity Gn where Gn is open and dense okay open and dense அதாது ஓகே சார் இதோடைய ரீஃபார்முலேஷன் இல்லை இப்போ இதோடைய ரீஃபார்முலேஷன் வந்து என்னன்னா இஃப் இஃப் ஜிஎன் இஸ் ஓப்பன் அண்ட் டென்ஸ் இன் ஆர்னா நேச்சுரல் நம்பர் தென் இன்டர்செக்ஷன் ஜிஎன் இஸ் டென்ஸ் அண்ட் அன்கவுண்டபிள் டென்ஸ் அண்ட் அன்கவுண்டபுள் ஓகே அதாவது நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் அண்ட் டென்ஸ் செட்ஸ் இன் ஆர் இருந்ததுன்னா அதோடைய இன்டர்செக்ஷனும் வந்து டென்ஸாக இருக்கும் அதே நேரத்தில் அன்கவுண்டபுளாகவும் இருக்கும் டென்ஸாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அன்கவுண்டபுளாக இருக்கும் இவ்வளோ நம்ம வந்து இன்டர்செக்ஷன் நானம் டீன்னு சொல்லியிருப்போம் இன்ஃபேக்ட் இது வந்து டென்ஸுன்னே நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம் ஆனால் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா அது வந்து அன்கவுண்டபிள் செட்டாக இருக்கும் ஓகே அது வந்து அன்கவுண்டபிள் செட்டா இருக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த வச்சுட்டு நம்ம என்ன டியூ இஸ் நாட் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் இன் என் வேர் ஆர் ஓப்பன் ஓப்பன் வேர் ஆர் ஆர் இன் அதாவது இஸ் நாட் அ இன்டர்செக்ஷன் கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் இன் ரியல் நம்பர் எதனாலன்னா இது வந்து கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்னு வைங்க அப்போ என்ன ஆகுன்னா ஈச் இஸ் ஓப்பன் அண்ட் டென்ஸ்னு வரும் ஏன்னா கியூ இஸ் டென்ஸ் ஏன்னா இஸ் டென்ஸ் ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் ஜிஎன் ஓபன் அதனால ஜிஎன்இஸ் ஓப்பன் அண்ட் டென்ஸ் இப்போ நீங்கள் இந்த ஃபேக்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஜிஎன் வந்து அன்கவுண்டபுள் டென்ஸ் வந்துடும் ஏன்னா இஸ் டென்ஸு

எஃப்என் ஈக்குவல் டு ஜிஎன் காம்ப்ளிமெண்ட் ஆர் இஸ் க்ளோஸ்ட் இன் ஆர் அதாவது ரேஷனல்ஸ் வந்து இஸ் நாட் அ கவுண்டபிள் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓபன் செட் இதுக்கு பேர் வந்து ஜி டெல்டா செட்னு சொல்லுவாங்க intersection of open set. செட்டுக்கு பேர் வந்து G delta set தட் இஸ் is, Q இஸ் நாட் அ ஜி டெல்டா செட் Q இஸ் நாட் அ

நாட் எஃப் சிக்மா செட் எஃப் சிக்மா செட் அதாவது கவுண்டபிள் intersection ஆஃப் சாரி கவுண்டபிள் யூனியன் ஆஃப் closed செட் Set ஆஃப் ஆல் irrational நம்பர்ஸ் இஸ் நாட் அ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் closed செட்ஸ் இது வந்து நம்ம பேர்ஸ் கேட்டகிரி தீரத்துலேருந்து இந்த இதெல்லாம் நம்ம டரைவ் பண்ணியிருக்கோம் இப்போ இது இதுலேருந்து நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணணும் ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் பண்ணணும் இது எப்படின்னா இப்போ ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம் கண்டினியூஸ் ஃப்ரம் ஆர் டுங்கிறது வந்து ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் ரியல் நம்பர் சச்சு எஃப் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் அட் எக்ஸ் எங்கெல்லாம் எஃப் டிஸ்கண்டினியூஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட் எல்லாம் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க அதுக்கு பேர் வந்து டி ஆஃப் எஃப் டி வந்து டிஸ்கண்டினியூஸ் ஓகே தி செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் வேர் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் வேர் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூஸ் ஓகே இது வந்து டி ஆஃப் எஃப் இப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போகிறோம்னா டி ஆஃப் எஃப் டி ஆஃப் எஃப் is a countable union of countable union of closed sets in R. That is D of F is a F sigma set. Okay? D of F is a F sigma set. F on the closed சிக்மா வந்து சம்மு அதாவது கவுண்டபிள் சம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ஸோ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட் இப்போது எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர்னால் எஃப் எங்கெல்லாம் டிஸ்கண்டினியூவஸ் ஆகுதோ அது வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸாக இருக்கும் இரேஷ்னல் நம்பர்ஸ் வந்து இட் இஸ் நாட் அ கவுண்டபுள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் ஸோ அதனால் நம்மளால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் எக்ஸிஸ்ட் ஆகாது சச்ட் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் அட் எவ்ரி இரேஷனல் நம்பர் ஆனால் நம்ம இந்த ஃபேக்டை வந்து ப்ரூவ் பண்ணணும் டிஆப்எஃப் இஸ் அ கவுண்டபிள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இன் ஆர் இதை வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணணும் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு of ஆசலேஷன் so, function ஃபங்க்ஷனுங்கிறத வந்து at an interval அதை first நான் டிஃபைன் பண்ணுறேன் ஸோ டெஃபனிஷன் फ्रम आर टू आर बी एंक्षन ओके एंड ई इससे आर ओकेफमेगा एफ ईक्वल टू सुप्रीम आफ मॉडुले एफ ऑफ एक्स माइनस एफ ऑफ वाय

இந்த டேர்ம் வந்து என்னென்னா இப்போ உங்ககிட்ட ஒரு செட்டு இருக்குது ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு செட் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எஃப் நம்ம வந்து டயமீட்டர் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் ஏ வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் டயமீட்டர் ஆஃப் ஏங்கிறது வந்து என்னென்னா சுப்ரீமம் ஆஃப் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் சச் தட் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் சாரி பிலாங்ஸ் டு ஏ இது வந்து டயமீட்டர் ஆஃப் த செட் ஏ இது வந்து ரியல் நம்பர்ஸில் மட்டும் இல்லை எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேசஸ்லேயும் எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்லேயும் நம்மளால் இதை டிஃபைன் பண்ண முடியும் ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ்னா டயமீட்டர் ஆஃப் ஏ ஈக்குவல் டு சுப்ரீமோ ஆஃப் டி ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஸோ மெட்ரிக் ஸ்பேஸில் நம்ம டி எக்ஸ் எக்ஸ்கமா ஒயே எழுதணும் ஏன்னா இங்கே மெட்ரிக் மாட் எக்ஸ் மைனஸ் ஒய் மெட்ரிக் ஸ்பேஸில் அது வந்து டிஸ்டன்ஸ் ஸோ டயமீட்டர் அப்போ இது வந்து என்னென்னா ஒமேகா எஃப் ஆஃப் ஐ இது வந்து என்னென்னா டயமீட்டர் ஆஃப் டயமீட்டர் ஆஃப் எஃப் ஆஃப் ஐ ஸோ நீங்கள் இந்த செட்டு பாருங்கள் எஃப் ஆஃப் ஐங்கிற செட்டை பாருங்கள் அந்த செட்டுடைய டயமீட்டர் தான் இந்த ஆசுலேஷன் ஓகே இப்போ வந்து இது ஒரு இன்ட்ரவலுக்கு ஸோ நான் வந்து இப்போ ஏங்கிறது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கிறேன் ஏ பிலாங்ஸ் டு ஆர் ஸோ வி செட் ஆர் வி டிஃபைன் ஒமேகா ஆஃப் எஃப்

செட் ஆஃப் ஆல் இன்டர்வல்ஸ் கண்டெய்னிங் ஏ அதில் வந்து இந்த இன்ஃபியூமத்தை எடுக்கிறோம் ஓகே இதுக்கு பேர் வந்து என்னென்னா ஆசிலேஷன் ஆஃப் 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 எஃப் 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 இதுக்கு பேர் ஆசிலேஷன் ஆசிலேஷன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன அப்சர்வ் பண்ணணும்னா எஃப் வந்து டிஸ்கண்டினியூஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அதே நேரத்தில் எஃப் கண்டினியூவஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்

modulus ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஐ எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு ஐ அப்போ ஆனால் ஏவும் இந்த செட்டில் இருக்குது ஏவும் இந்த செட்டில் இருக்குது அப்படி பார்த்தோன்னா இந்த நம்பர் வந்து கிரேட்டர் than or equal to modulus ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டூ ஐ ஃபார் எவ்ரி ஐ ஓகே

அப்போ நம்மளால வந்து டெல்டா வந்து எவ்வளோ ஸ்மாலாக எடுத்தாலும் நம்மளால் ஒரு பாயிண்ட் எக்ஸுங்கிற ஒரு பாயிண்ட் இந்த ஓப்பன் பாலில் கண்டுபிடிக்க முடியும் அந்த இமேஜை பார்க்குறோம் எஃப்ஆஃப்ஏ பார்க்குறோம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சுலண்ட் அப்போது இது இந்த நம்பர் வந்து என்னவாக இருக்க போகுது திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சுலன்ட் ஃபார் எவ்ரி ஐ சாட்டிஸ்ஃபையிங் ஏ பிலாங்ஸ் டு ஐ ஏ ஐங்கிறது வந்து ஒரு இன்ட்ரவல் ஓகே ஐங்கிறது ஒரு இன்ட்ரவல் அப்போ இந்த ஒமேகா எஃப்கமா ஐ கிரேட்டர் தன் ஆர் ஈகோல்டு எஃப் பர் எவ்ரி ஐ கண்டெய்னிங் த பாயிண்ட் ஏ கண்டெய்னிங் த பாயிண்ட் ஏ ஆனால் அது ஒமேகா எஃப் அட் ஏ வந்து என்ன ஒமேகா எஃப் அட் ஏங்கிறது என்ன இது வந்து இன்பிமம் ஆஃப் ஒமேகா எஃப் ஐ சச்சி தட் ஏ பிலாங்ஸ் டு ஐ அண்ட் ஐ இஸ் அன் இன்டர்வல் இன்டர்வல் இன் ஆர்

அப்போது ஃபங்க்ஷன் வந்து டிஸ்கண்டினியூவஸாக இருந்ததுன்னா இந்த நம்பர் ஆசலேஷன் ஆஃப் எஃப் அட் ஏ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஸோ இதை தான் இந்த ஃபேக்ட்டை இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம இப்போ செட் ஆஃப் ஆல் டிஸ்கண்டினியூஸ் பாயிண்ட்ஸ் வந்து இட் இஸ் எஃப் சிக்மா செட்டுன்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் எஃப்ரம் ஆர் டு ஆர் is a function is a function and if D of F equal to set of all A in R such is that F is discontinuous at A then D of F is a Countable union of union of closed sets. So is already a proof and right? a proof. So D of F D of F and right? a set of all A in R such that ஒமேகா எஃப் அட் ஏ இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ ஏன்னா எஃப் வந்து டிஸ்கண்டினியூவஸ்னால் ஒமேகா எஃப் அட் ஏ வந்து கிரேட்டர் தேன் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் அது ஏற்கனவே நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணிட்டோம் ஓகே கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும் அது ஏற்கனவே அப்சர்வ் பண்ணிட்டோம் ஸோ இது கிரேட்டர் தேன் ஜீரோ ஸோ ஒரு நம்பர் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோன்னா ஒரு நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃபேக்டை யூஸ் பண்ண எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோன்னா தேர் எக்ஸிஸ்ட் ஒரு நேச்சுரல் நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சச் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை என் கரெக்டாக எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை என் பை ஆர்கிமேடியன் பிரின்சிபிள் அப்போ இந்த இந்த செட்டு எப்படி எழுதலான்னா யூனியன் என் இஸ் தட் ஏ பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் ஒமேகா எஃப்அட் ஏ

எல்லா பாயிண்ட்டையும் எழுதுங்க அதே இந்த என்ன வேரி பண்ணணுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஓகே இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணுன்னா எஃப் இஸ் அ கவுண்டபுள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இப்போ வந்து எஃப் இஸ் அ கவுண்டபுள் யூனியன் ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆனால் க்ளோஸ்டு செட்ஸை ப்ரூவ் பண்ணணும் ஓகே க்ளோஸ்டு செட்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும்

நான் இதோடைய காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் காம்ப்ளிமெண்ட் வந்து ஓப்பன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் இட் இஸ் இனஃப் டு ப்ரூவ் தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஈக்குவலன்ட்லி ஈக்குவலன்ட்லி டு ப்ரூவ் டூ ப்ரூவ் செட் ஆஃப் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஆர் சச் தட் உமேகா எஃப் அட் ஏ லெஸ் தேன் ஒன் பை என் இஸ்

ஆசலேஷன் லெஸ் தேன் ஒன் பை என் ஏன்னா இந்த செட்டை வந்து ஆசோலேஷன் ஆஃப் எஃபர்ட் ஏ வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஸோ ஆசோலேஷன் ஆஃப் எஃபர்ட் ஏ ஒன்று கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை என்ன்னாக இருக்க போது அல்லது லெஸ் தேன் ஒன் பை என்னாக இருக்க போது ஸோ நான் இந்த செட்டை க்ளோஸ்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு நான் இந்த செட்டை ஓப்பன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகே ஸோ நம்ம ஆசோலேஷன் ஆஃப் எஃபர்ட் ஏ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஸோ நோட் தேட் ஸோ ஒரு பாயிண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பி பிலாங்ஸ் டு ஆஃப் ஆல் ஏஇன் ஆர் சச்சு தட் ஒமேகா எஃப் அட் ஏ இஸ் லெஸ் தேன் ஒன் பை என் இந்த பாயிண்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ ஒமேகா எஃப் அட் ஒமேகா எஃப் பி இதுக்கு டெஃபனிஷன் என்ன இது வந்து இன்ஃபிமம் செட் ஆஃப் ஆல் ஒமேகா எஃப் அட் ஐ சச்சு தட் பி பிலாங்ஸ் டு ஐ

So, infimum property நம்ம use பொண்ணன்ன, there exist i, அதாது, alpha அங்கிருது வந்து, infimum of a என்ன, நீங்க alpha plus epsilon பாருங்க, அது infimum கடையாது, என்ன, இது வந்து greatest lower bound, இது வந்து lower bound கடையாது, அதனால, there exists a x, in a satisfying this condition, alpha less than or equal to x, less than alpha plus epsilon. ஸோ அதே ப்ராப்பர்ட்டி நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இது இன்ஃபிமம் இந்த நம்பர் இன்ஃபிமத்தை விட பெருசு அதனால் இதில் உள்ள ஏதோ ஒரு நம்பர் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனாக இருக்கும் ஸோ தேர் எக்ஸிஸ்ட் அ ஐ சப்செட் ஆஃப் ஆர் கமா பி பிலாங்ஸ் டு ஐ சச்சு தேட் ஒமேகா எஃப் அட் பி இஸ் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா எஃப் ஐ விச் இஸ் லெஸ் தேன் ஒன் பை என் விச் இஸ் லெஸ் தேன் ஒன் பை என் இப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இதில் உள்ள இதில் உள்ள இந்த ஐயில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் வந்து அதாவது இப்போ பிக்கு வந்து நம்மளால் ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க முடியும் சச் அந்த ஓகே ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த செட்டு ஓப்பன்னு சொல்லணும் அப்போ என்ன ப்ரூவ் பண்ணால் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சச் பி மைனஸ் டெல்டா பி பிளஸ் டெல்டா டச் பார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு பி மைனஸ் டெல்டா பி பிளஸ் டெல்டா ஒமேகா எஃப்எட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஒன் பை என் இதைதான் நம்ம வெரிஃபை பண்ணணும் ஓகே இதை தான் நம்ம வெரிஃபை பண்ணணும் நம்ம வந்து இப்போ ஒரு ஒரு இன்டர்வல் கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு இன்டர்வல் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இந்த இன்டர்வெல்ல வந்து இன்னும் வேற பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன் வேற பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஓகே அதாவது ஒரு ஓப்பன் நெய்பருட்டே என்னால் கொண்டு வர முடியும்னு சொல்ல போகிறேன் இப்போ வந்து பி பிலாங்ஸ் டு ஐ ஐ ஐ ஐஇஸ் அண்ட் இன்ட்ரவல் இங்கே வந்து இன்ட்ரவல்னு எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக இது வந்து நம்மளால் வந்து ஒரு ஓப்பன் இன்ட்ரவல்னே சொல்ல முடியும் ஓகே இங்கே வந்து டெஃபனிஷன் வந்து நான் இங்கே இன்ஃபீமம் ஐஇஸ் அண்ட் இன்ட்ரவல் இன் ஆர்னு போ சொல்லியிருக்கேன் ஸோ இந்த இன்டர்வலுக்கு பதிலாக நான் வந்து ஓப்பன் இன்ட்ரவல்னே நான் டிஃபைன் பண்ண முடியும் ஏன்னா ஓப்பன் இன்ட்ரவலை வச்சு நான் இன்ஃபீமம் எடுத்தாலும் வந்து சேம் நம்பர் தான் எனக்கு வரப்போகுது ஸோ அதனால் நான் இங்கே ஓப்பன் இன்ட்ரவல் எடுத்துக்கிற போகிறேன் so p belongs to i so there exists a delta greater than 0 such is that p minus delta p plus delta is a subset of i ena i vandu open i vandu open interval okay ipo nama vandu x belongs to so x belongs to p minus delta p plus delta n eduthukalam let x belongs to so let आर ग्रेटर देन जीरो इप्पो इधर वे इधर वे अंदर ओपन सेट इधर ओपन सेटिंग रहता है ना अलग इधर को अंदर एक बाल आ बाल करेगी तो देयर इज़ आर ग्रेटर देन जीरो सच इज़ दैट एक्स माइनस आर एक्स प्लस आर इस अ सबसेट ऑफ पी माइनस डेल्टा पी प्लस डेल्टा ओके एक्स माइनस आर कमा एक्स प्लस आर इस अ सबसेट ऑफ அட் இப்போ இந்த இந்த இன்டர்வல் எடுத்துக்கோங்க இந்த இன்டர்வல் ஐஎக்ஸ் வச்சிருக்கேன் ஐ எக்ஸ் கமா ஆர் ஒமேகா இதோடைய டெஃபனிஷன் என்ன ஒமேகா ஐஎக்ஸ் ஆர் இது வந்து சுப்ரீமம் மாடுலஸ் எஃப் ஆஃப் ஒய் மைனஸ் எஃப் ஆஃப் ஜெட் வேர் ஒய் கமா ஜெட் பிலாங்ஸ் டு எக்ஸ் கமா ஆர் ஆனால் ஐ எக்ஸ்கமா ஆர் இஸ் அப்செட் ஆஃப் ஐ எக்ஸ்கமா ஆர் இஸ் அப்செட் ஆஃப் ஐ இஸ் அப்செட் ஆஃப் ஐ ஸோ அதனால் இந்த நம்பர் என்ன வரப்போகுதுன்னா இந்த நம்பர் ஒமேகா எஃப் ஐயை விட சின்னதாக வரப்போகுது ஓகே ஏன்னா டெஃபனேஷன் என்ன ஒமேகா எஃப்கமா ஐ அதோட டெஃபனேஷன் என்ன ஒமேகா எஃப்கமா ஐ அதோடைய டெஃபனேஷன் இங்கே எழுதியிருக்கேன் ஒமேகா எஃப்கமா ஐ அதோடைய டெஃபனிஷன் பாருங்கள் அதாவது கொடுத்துருக்க இன்டர்வெல்லாம் எந்த ரெண்டு பாயிண்டானாலும் எடுங்க அதோடைய டிஸ்டன்ஸ் இந்த நம்பர்ஸுக்கு எல்லாம் சுப்ரீமம் பார்க்கணும் அப்போ ஐ எக்ஸ்கமா ஆர் சப்செட் ஆஃப் ஐன்னா ஒமேகா எஃப்கமா ஐஎக்ஸ் ஆர் இஸ்ஆர் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா எஃப்கமா ஐ ஓகே ஸோ திஸ் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஒமேகா எஃப்கமா ஐ ஆனால் இந்த நம்பர் லெஸ் தேன் ஒன் பை என் இந்த நம்பர் லெஸ் தேன் ஒன் பை என் ஏன்னா அப்படி தான் நம்ம வந்து இந்த இன்டர்வலை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிதான் இந்த இன்டர்வலை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஒமேகா எஃப் ஐஎக்ஸ் ஆர் இஸ் லெஸ் தேன் ஒன் பை என் இஸ் லெஸ் ஒன் பை என் வேர் வேர் ஐஎக்ஸ்ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஆர் ஓகே எக்ஸ் மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஆர் ஸோ இன்னும் நம்ம இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் வந்து அது என்னென்னா Definition omega F, comma Xn omega F x equal to infimum omega F i such that x belongs to I and I one the open interval. I one the open interval. Okay. I is an open interval. In the number so this is less than or equal to omega f i x comma r omega i x comma r and in the number less than 1 by n okay other than the last step so this implies omega f x is less than 1 by n upon if x belongs to p minus delta p plus delta and வேர் பி இஸ் ஓகே ஸோ இங்கே வந்து delta பிலாங்ஸ் டு பி மைனஸ் டெல்டா பி பிளஸ் டெல்டா இப்போ என்ன இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோன்னா பிங்கிறது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டு அந்த அதோடைய ஆசோலேஷன் வந்து லெஸ் தேன் ஒன் பை எண்ணுன்னா அதோட ஆசோலேஷன் லெஸ் தேன் ஒன் பை எண்ணுன்னா அந்த பிக்கு வந்து நம்மளால் ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்க முடியுது சச்சு that, இந்த நெய்பர்ஹுட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்டுக்கும் ஆசுலேஷன் வந்து லெஸ் தேன் ஒன் பை என் ஓகே

ஸோ இன்டீரியர் பாயிண்ட்டுன்னு அது வந்து ஒரு ஆர்பிட்ரரி பாயிண்ட் ஸோ அதனால் இதில் உள்ள எவ் ஒவ்வொரு பாயிண்ட்டும் வந்து இன்டீரியர் பாயிண்ட் ஹென்ஸ் இட் இஸ் அ ஓப்பன் செட் ஸோ இது ஓப்பன் செட்டுங்கிறதுனால இதோடைய காம்ப்ளிமெண்ட் க்ளோஸ்ட் ஹென்ஸ் டி ஆஃப் எஃப் இஸ் அ கவுண்டபுள் யூனியன் ஆஃப் க்ளோஸ்ட் செட் ஸோ திஸ் இம்ப்ளை டி ஆஃப் எஃப் விச் இஸ் ஈக்குவல் டு யூனியன் என் இன் என் சச் சச்சிஸ் தட் ஏ பிலாங்ஸ் டு ஆர்

எஃப் சிக்மா செட்டுங்கிறத வந்து இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதோடு நான் இன்னைக்கு டிஸ்கஷனை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து மெட்ரிக் ஸ்பேசஸில் உள்ள மற்ற கான்செப்ட்ஸை மற்ற டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி